இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உரப்படை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. புழுங்கலரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம். இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப்பு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கழுவி வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பேச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேச்சையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. முதல்ல நம்ம மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சதுனால சோப்பு கலரில் இருந்தது. இது வந்து வெறும் அரிசி பருப்பு மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய அடை சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சொரக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவே தான் நம்ம மாவை வச்சுருக்கணும். அப்படியே அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தட்டி விடுங்க. இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இந்த எண்ணெயிலே தான் நல்லா வெந்து வரணும். நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பாருங்க இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஓரங்கள்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. அதேமாரி நம்ம இன்னொன்று சுட்டுக்கலாம். அப்படி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய உரப்படை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.